இல்லைண்ணா ஒரு வழியாக கட்டிங்களா மாத்தீங்களா எப்படின்னு வெயிலுக்கு
ஹீட்டுக்கா ஹீட்டுக்கா ஹீட்டுக்கு ஏத்தா தோணி வந்து எல்லாம் நீ நோக்கி இதுன்னு போட்டு அடிக்கணும். இனி என் எவன் தான் கூப்பிடுதான்னு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க.
பேசி ஓட சொல்லு இல்ல பேசிக்கா பேசு ரெண்டு ஒரு நீ கூட்டம் தாழ்தானே ஆமா ரெண்டு பேட்ஸ்மேனு இவர் நம்ம தலைவரை தெரியும் அவரு அந்த ஒரு வெள்ளத்தி செட்டு அடிப்பான் அவர் இறக்கிடுங்க இறங்க அம்பேர்வா
என்ன அங்க ஒரு ஆளா நின்று அடிச்சு போட்டானே ரெண்டாம் மேட்ச்ல முதல் மேட்ச்ல வந்து அடிச்சா. ஆமா பவுலிங் இது இது பேட்டினே அவருக்கு காத்தின்னு
கால் தட்டிட்டே இருப்போம் வாடகையில், நாளைக்கு வந்துருங்க, நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க. இன்னொரு ஓவர் இருக்குல்ல, ஆறு ஓவர் தானே. கேமரா இங்கே தான் இருக்குமா? அவரு தெரிஞ்ச அவரே சத்தம் போடுவாரு. அவரு கேட்டாரு இல்லன்னா ரெஸ்ட் எடுப்பாரு என்னன்னு தெரியாது. தெரியுது போடவே இல்ல. ஏய் லைன்ல தானப்பா அது. ஏய் உங்களுக்கு அட்டாச்சி இருக்கப்பா. போன்ல கண்டே பிடிக்க முடியல. போன்ல நானே முடிய மறக்க 50 சேர்ந்து உசுரோட இருக்கேன் நானே. இது மெலிஞ்சிட்டே ரொம்ப உடம்பு சரியில்லை. அட உயிரா போயிடுச்சு தெரியலையா உடம்பு. நமக்கு என்ன அவுட்டா வந்து இறங்கி இருக்க மாட்டேன். நாலு இல்லாம நான் இறங்குனேன். இறங்காம நின்னு நிக்க வேண்டாமா? ஏலடி வலிக்கா நீங்களும் வந்துட்டீங்களா? ஊரே விடலையா? வேண்டாம் இருக்கு.
ஒய்ஃப் கன்சீவ் இருக்கனால அங்கேயே விளாண்டுலாம் அங்கேயே போயிடுறேன். ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கா தலைவர். அவன் 10 மணிக்கு பிக்சரை மாற்ற முடியாதுட்டான். கிளம்பு ஒரு மேட்ச் தான் எடுத்துருவோம், அடுத்து வரணும் வேணும். மதியத்துக்கு என்ன உனக்கு எப்போ போட்டுருக்காங்க? 10 மணிக்கு பத்திரம் மதியத்துக்கு மேலாம் 8 மேட்ச் தான் இருக்கும். வந்தங்க செடுது மாத்தி நாளைக்கு மேட்ச் அடிச்சு மேட்ச் என்ன கார்த்தி மேட்ச் மேட்டுப்பட்டி மேட்ச் 3 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த செடுது தான் மாத்தணும். அது எங்க டீம் தான் மாத்தணும்னு சொல்லி பார்ப்போம். அப்படி என்ன கேட்போம் பண்றேன். கார்பல் செகண்ட் அப்படியா அவன் போட்டா பார்த்தல. நான் இப்போ எங்கே இருந்தேன்? ஆமாம், இங்கே குருமலையில் வச்சு பார்த்தேன். அடுத்த என்ன ரெடியாக இறங்க ரெடியாக இருப்பார் நினைக்கிறேன். பாருங்க ஓனர் மாளவுல காண்டல இங்க வந்து காமிச்சு பிரயாசப்பட்ட அவ்வளவுதான். வேற என்ன, ஒரு நாள் சிக்ஸ் அடிக்காதாலே நீ சிக்ஸ் அடிக்காத வேற சிபி வரையா அமிரேதா
உங்களுக்கு ரைஸ் சார் அப்படி சொன்னாங்க. அதுக்குள்ளே அவங்க ஏதோ இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு டீம் கொடுத்து போட்டாங்க. அந்த டீம் பேர்
லைன்ல வர வந்திருக்காரு, ஆக்சன் பண்ணலனே இல்ல, ஆக்சன் ஆக்சன் பண்ணல இவனே. விளாடு விளாடு செல்வண்ணா பந்து போட்டு பிடினே திரும்ப சுத்தி விடுனே பேட்டல வாங்கின திருப்பினாலே கிடையாது. ஏட்ட லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டார்லனே, வீசல லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாரு. அந்த பார்த்து பயந்து வர்ற மாதிரி அவன் பந்து தேட ஆரம்பிச்சிட்டான். அவன் பந்தையும் பார்க்க மாட்டான், கேட்சையும் பிடிக்க மாட்டான், ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டான். ஆனா ஜெயிக்கணும், ஆனா ஜெயிக்கணும். அவனுக்கு தண்ணியை போட்டான்னா போன் அடி அன்னைக்கு போன் அடிச்சு உயிரை வாங்கிட்டான். எவ்வளோ போன இருந்தாலும் முக்கியவாசி அட்டன் பண்ணிருந்தேன். பால் இருக்கானே, வேற பால் தான் போட்டு விடுங்க, விடிஞ்சிருமோ. வேற பந்து தான் போட்டு விடுங்கண்ணா, அஜிதே வேற பந்து தான் போட்டு விடுங்க, வேற பந்து தான் போட்டு விடுங்க. ஒரு ஆள் கூட போங்களாங்க கார்த்தினா, டைம்
ஏன் இதுக்கு தான் ஏன் போக போறீங்க? மை காட், தாண்டிடும் ஆள் இருக்கியே, ஆனால் விக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இருந்தாலே ஜெயிச்சிடலாம். பால் நின்று வருதுலாம், நின்று வருதுமே பால் நின்று வருது, ஈஸியாக அடிக்கலாம். நான் அவனுக்கு ஒரு நோபால் வேஸ்ட்டாக கொடுக்காருனா அவன் வந்து உள்ளே க்ரீஸில் கிடையாது, க்ரீஸ் விட்டு ஒரு ஸ்டெப் இறங்கி சிக்ஸ் வந்து நோபால் அதை கொடுக்கவே இல்லை. எது அந்த சிக்ஸ் போச்சு இல்லை, அது சிக்ஸாக போகிறாங்க போனது சிக்ஸ் நோபால் தான் கொடுத்தோம் கட்டா நோபால் கொடுத்தா கொடுக்கல கொடுக்கல அது இறங்கி நல்ல. ஆமாம் ஏன் அவர் நிற்கிற அதான் அடிச்ச சரிதான், அவர் வந்து வெளியே கிரீஸ் விட்டு வெளியே நிற்காரு, நம்ம என்ன சொல்ல முடியாதுக்கு கிரீஸ் ஒரு காலம் உள்ள இருந்தா நம்ம சொல்லிடலாம். அவரும் கிரீஸ் விட்டு வெளியே தான் இருந்தாரு, அது கேட்சி அது அதை பத்தி அதான் அதுக்கு இதுக்கு சரியா சரியா சரித்தவன் ஒன்னும் ஒத்துக்கல, திருப்பி திருப்பி அடிப்போம். ஆனால் அவர் வந்து சாட்டு உழுவுது பால் போக மாட்டேங்குது, இவன் சாட்டு நல்லா சாட்டு கொடுத்தான்ல சாரனை கொண்டு வந்தாங்க. ராதா இந்த ஒரு ஓவர் மட்டும் உள்ள வருவான், என்ன தண்ணி
சாப்பாடு மாட்டுக்கறி சோறு மீன் சாப்பிடணும். இழப்புக்கா தான் இழப்புக்கா தான் வந்துடும். நம்ம கரெக்டா சாப்பிட்டோம் பழைய உடம்பு வந்து வந்துடும். சாப்பாடு தானே மீன் எவ்வளவு குடிச்சா இன்னும் ஒரு சைஸா இருப்பாங்க. இன்னும் கரெக்டா கேமரா மறைக்கிய மறைக்கோ லைவ் ஓடிட்டு இருக்குல்ல யூடியூப்ல வேற தூக்கி என்ன இருக்காரு அதுக்கே தவிக்கா வெயில் இப்ப நான் நல்லா ஓடுறா கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மழை வந்துச்சுல ரெண்டு மூணு நாள் அதுக்கு எஃபெக்ட் காமிச்சு எப்படி போறது விளையணும் அப்படின்னா
காலு போயிடும் உடம்பு உடம்பு மட்டும்தான் அடிக்கா பவுலிங் போடுறாங்களா இது இருக்கு எழுதிட்டாங்கல்ல கடார்னு போயிடும். ஆமாம் கவிக்கிங்கல்ல திரும்பின எனக்கு தெரியல வந்தாச்சு
போன அந்த புதன்கிழமை நினைக்கிறேன். ஆமாம் காங்கிட்டு உடச்சு இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் காட்டு போகலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஏற்றி இருக்குட்டாங்க. நான் கார்த்தி சொல்லிட்டேன் கார்த்தி நான் வந்துருக்கேன் என்ன வேற ஐக்கும் வந்தாச்சு உங்களுக்கு காங்கிட்டு கொடுத்துருக்கோ. ஆமாம் சரியா நாங்கள் தான் நானும் செல்வோம் கந்த எங்களுக்கு அதுக்கடுத்து மச்சி அவங்க வந்தாங்களா இங்க அவன் மிலிட்ரி போயிட்டாங்க போயிட்டாங்கண்ணா. ஆமாம் அந்த வருஷம் முடிஞ்சது அதுலேயே எக்ஸாம் அந்த பிசிக்கல் ஏற்கனவே பாஸ் ஆகிருந்தான். சரி அவன் ஏன் சேர்த்து பாஸ் ஆகிருந்தான் பாஸ் ஆகிருந்து அப்படியே அது குடும்பத்தில் போய் ரெண்டாக்க பிடிச்சான். நம்ம குடும்பத்தை அடிச்சது நாங்களும் எல்லாம் பல்ப் டீமாக தான் போட்டுடுவாங்க வீட்டாக டீம். அப்போ ராதாவது தான் வந்தேன் நினைக்கிறேன் கனி வந்தான் ராதா இருந்தான் அப்போ இல்லை ராதா அவர் இங்கே கூட விளாடத்தில் காமெடி விளாடத்தில் வந்திருக்கலாம் நம்ம முடிக்க நெக்ஸ்ட் கடம் வச்சாங்கல்ல எத்தனை இருக்கும் போது வந்து ராதா வரலையா வந்தல ஜாலிக்கு வந்திருப்பேன் சரியா வேலையை பாருங்க ஆ
கார்த்தியா கார்த்தி ஆனா அப்ப நான் பார்த்தனே நான் ஸ்லோவா பாலுது நான் இப்படி லைட் இப்படி தட்டி விடுவேன் பார்த்தேன் அதுக்குதான் நான் போனேன் அது பால் ஸ்லோ பாலியா நான் சுத்தி முடிச்சுட்டேங்க உங்க வேட்டாங்க இந்த ஒரு குரூப்ல இருக்கு போட்டுருக்கீங்க அது ஆரஞ்சுல ரொம்ப நாள் ஆச்சு அப்படிதான் இருக்கும்
என்ன முகனா ப்ரோ, என்ன எப்படி பயங்கரமா வருது ப்ரோ, பயங்கரமா வருது. ஏன் நேத்து பண்ண சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிறோட அடிக்கத்தான்பா பழையாள் வெளி வரட்டும். இதே போலதான் இதே போலதான் இந்த ஒயில் போனா ஒரு பால், இவர் அடிச்ச பால் ஸ்லோ பால், ரொம்ப ஸ்லோ. நானும் பார்த்துருந்தேன் என்ன இவ்வளோ ஸ்லோ பால் இருக்கு, நீங்கள் சுற்றி முடிச்சு அப்புறம் தான் கீப்பருக்கு பால் போச்சு, பேட்டர் ரிலீஸ் ஆகுது, சுற்றி பேட்டர் தூக்கி ஏன் ரிலீஸ் ஆகுது பால். ஸ்லோ மேட்ச் விளாண்டவங்க இப்போ தான் பவுலிங் மேட்ச்சுக்கு வந்துருக்கேன், அதெல்லாம் பேட்டில் ரொம்ப அட்வான்ஸ் ஆகும். அடி வர அவங்க பவர் இருந்துச்சு, அடி சாட்டு நல்லா வந்துச்சு. உங்கண்ணா கோவப்படாதண்ணா, அடுத்து நீங்கள் போட்டு கட் பண்ணுங்கண்ணா. நாங்க அஞ்சு மேட்ச் ரெண்டு வந்தோம், மூணே மேட்ச்ல உள்ள வந்துட்டாங்க ஃபைனல்ல. எந்த ஃபைனல் எல்லாரும் பேசுமே, எல்லாரும் போலரு, ஏழு போலர் வச்சு ஏழு ஆல் ரவுண்டர் தான் வச்சு வெளுத்துறவங்க. அவங்க பவுலிங் அடிக்க முடியலங்களா அப்படின்னு, 48 ரன் தான் மொத்தத்தில், மொத்தமே 6 ஓவர் மேட்ச், கடைசி ஓவர் அடிச்சுட்டாங்க. போர் போலையா கேப்பீங்களா?
தானே போகுது. போற கையோட ஆங்கில பாருங்க. நட்டு மாதிரி கிடைக்கிறது நாங்களா ப்ரோ மேட்ச் விளையாண்டோம், கையில இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா சுத்திரும் சொல்லாம் போறா கொஞ்சம் தள்ளிக்கு போகும்போது சுத்துவேன்.
பால் அட்டி விடும்போது ரந்துங்க பேட்டு திரும்ப அப்படி விடும்போது இல்லை இப்போ அப்படி அப்படிங்கிட்டாரு தூக்கி தான் விடுவார் விரல்கள் அடிப்பான் தெரியுமா தூக்கி விடுறதான் அப்படியே தோனியும் அதே மாதிரி தான் தூக்கி தான் விடுவான் ஓங்கி அடிக்க மாட்டான் கருத்துக்கு மட்டும்தான் அடி சட்டா இருக்கும் அப்படி பிரதமே கட்டிங்க ரெடியாக இருக்கு பட்டு விடு அஜித்துக்கு ஒரு பால் சிக்ஸ் போற மாதிரி தான் இருந்துச்சு டக்குன்னு உள்ள வந்துச்சு இவ்வளவு தூரம் வந்துச்சு நடந்து
விளாடுவான் இன்னைக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். மொத ஊர்ல இருந்து இறங்கினாவே நல்லா விளாடுவான், இங்க வரைக்கும் ரொம்ப சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட் ஊர்ல நேத்து அடிக்கல, நேத்து அடிக்கல, அவன் நேற்று நாலு பத்துக்கு முட்டதான்ல. ஓடு போ, சூப்பர் சூப்பர், அதே தான் போர்க்கிறோம். அதே பிளஸ் அவனுக்கு கரெக்டா இருக்கு, நான் சொன்னதுதான் உனக்கு அதான் கரெக்ட். அதான்
உண்ட உண்ணி தான் சரண் என்ன யார் இறங்குறது கேட்டு வேற பாரு பெரிய ஊரு ஊரு அப்படியே இந்த பாட்டு எடுத்துட்டு போய் தான் சிக்ஸ் ஆடி போறேன் அந்த பேட்டை எடுத்து யாருனாலும் சரி மண்ணு சேர்ந்து வெளியில் வந்துருச்சு மொத்தம் அவன் நம்பிக்கை. ஆமா ரிஷியா ஒரு பெரிய பெரிய பேட்ஸ்மேன் எதுக்கு வெளியில் உட்காந்துருப்பா? நீ எதுக்கு உள்ளதுக்கு போற? கும்பாண்டுக்கு போற புல்டாசா வந்து அப்படியே சிக்குக்குள்ள புடுங்க ஒரு இடம் உட்காந்து கைத்தட்டு உடம்புல திராணி இறங்குறாங்களா?
கோயில் அந்த என்ன கோயில் கோயில் அந்த இது இவன் சதி இருக்கார்ல பெரியப்பாவா எனக்கு தெரியாது உயிரி பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது நான் யார் வருவாங்க நான் போ அவரு கூப்பிட்டாரு போனோம் திடீர்னு பார்த்தேன்னா அருணாவும் இது அந்த அக்கா வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நல்லா போடலீங்க ஆனா அடிக்க முடியுங்களா ரெண்டு வீதிக்கு போறேன் நினைக்கிறேன் ஹோட்டல் எப்படி கேட்டாங்க இப்போ அவுட்லாம் நல்ல பால் சொல்லுமா நடிச்சு ஏதாவது ஒரு பொழுது திரும்பினா தெரியும் எல்லா பொழுது திரும்ப யாரையே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ பாத்துக்கிறோம் அது இல்லடா ராஜி தானே சொன்னேன்ல ட்ரெஸ் என் கைட்டுதான் இருக்கா கரெக்டா இருக்கும் அதான் உன் கைட்டு தானே இருக்கா உன் கைட்டுதான் இருக்கா உன் ட்ரெஸ் நீ உன்னை பத்தி தான் பேசுறா நீ தான் பேசுற யாரு நான் மட்டும் நோக்கம் நீதான் போட்டோ எடுத்த இன்னைக்கு போய் ஜூஸ் குடி போனீங்க பார்த்தேன் தெரியும் பாஸ்வேர்டு போட்டு ஒளிஞ்சு வச்சிருக்கேன் மட்டும் எங்க இருந்தா லக்கெல்லாம் மனசு ராஜு கூட போட்டோ எடுத்திருக்க என் ட்ரெஸ் ஒரு நாளாச்சும் கையில தம்பி எலுமிச்சி புளிய புளியல பாப்போம்
சரி ஓ பார்க்க முடியா உங்க ட்ரெஸ் சேர்றா சேர்றா அவுட் ஐடி இல்ல ஓடு கதை வந்து இங்க விடாத சரியா ஒரு பால் வைடு ரெண்டாவது பால தூரோட புடிங்கிட்டு போயிட்டாங்க டாஸ் பால் தெரியாது நம்மளும் உடம்புல பிராணிகளா வேட்டது குறைக்க பிராணி பாட்டு
உங்கூர்ல என்னோட போன் போல நல்லதான் போன் பேசுற மாதிரி தெரியுது, கறிக்கிட்டே இருக்க மனசு நேரத்தையே அது போதும் வரமாட்டேன்டா. சூப்பரா விளாடுறான்டா.
போடுங்க
அவுட் அவுட் வெளிய வெளிய அவுட் குடுத்தாரு இங்க குடுத்துட்டாருனே ஏ எதா அவுட் யாரு அவுட் இந்த பேட்ட தின்னே என்ன டச் இல்லையா தரமணினே இன்னும் வரை கேக்கு அவுட் இதே தான் இதா இருக்குன்னு அவன் படுத்துக்கிட்டு நம்பிருப்பாக்கான் வாங்க 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 போட்டோம் பேச வேற யாரா இருக்காங்க தெரியுது மடு வர நீ வந்து தூரம் புடிண்டு போயிருக்கோம் தலைவீ அவன் வந்து சொல்லி இல்ல ஓட்ட பில்லு இனியமா நல்ல பில்லா இருந்தா தான் விட்டுருப்பான் அவன் ஓட்ட பில்லு கிட்ட நல்ல பில்லு பிச்சில புத்திருந்தா பிச்ச புத்தி பேசணும் கையில இருந்து டேரக்டா வந்து அடிக்கிறது பால்
கார்த்தினா நான் வேணா வந்து போட்டு பாக்கேன். ஒரு 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 ஓவர் எனக்கு கொடுங்க. கேட்டா என்ன எல்லாமே தெரியாத தெரியாம இருக்கு உலகம் பாக்காது நமக்கு தெரிஞ்சவங்க அடுத்த இடம் முடியா
பந்து குத்துச்சு கைடு தொட கூட கைடு தொட்ட பவுல் நிலைமை தலை போர்ல இங்கே பவுல் ஒரு பந்து ரெண்டு வந்தாங்களா ஒண்ணு ஓட அனுப்பிச்சு ரெண்டு அது சம்பந்தமே அவன் என்ன நினைச்சிட்டான் அவன் நினைச்சிட்டான் நீ சவுண்ட் கூட ரெண்டாம் கண்ணு ரொம்ப இருக்கு அதனால டக்குனு விட்டுட்டு வந்துரு அவனோட ஆடிச்சான் ஐயோ அசிமா சொல்லிச்சா பாத்து போடல சந்தோஷம் மாயனே ஒரு நஷ்டம் எனக்கு பாத்துனா சரி இறங்கல நான் ஊரு போயிருவானே ஒரு நாள் தான் ஆடுவான் போய் ஆட போன தைரியமா சரியான அறுபத்தோரு ரூபாய் 116 தான் போடல அடிக்கலையா அவன் தான் நல்லா சுத்திட்டு இருக்கான் பந்தான படம் அடிக்க வேற லெவல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடிக்க முடியாதா பத்து
அவ்வளவுதான் மதனுக்கு கஷ்டமா இருக்குமா ரெண்டு பேரும் வேலை பாட்டில கட்ட மாட்ட முடியும் பாம்பார் ஒருத்தன் வந்து ரெண்டு எட்டு ஓவர்ல பத்து ஓவர் என்ன பண்றான் ஓடுறான் போய் நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போகிறோம் லெமன் ஜூஸ் போடுறோம் குடிக்கும் அவனுக்கு மட்டும் லக்கல இல்லாம வாழை பார்த்து பேட்ட விடுறான் நீங்க வாழை பார்க்காமலே பேட்ட விடுறீங்க அப்படி அடிச்சது அவங்க விட்டது எப்படி அடிச்சான் அடிக்க இறங்கிருக்கான் நீ பாரு மிரட்டி விடுவான் அவுட்டாயிட்டல ஏய் இரு 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 சரம்பு அவுட் ஆயிட்டாது நம்ம சரம்பு வண்டியில நம்ம ரெண்டும் போயிடுவோம் அன்பு ரூபா லஞ்சம் கொடுக்குறோம் ஜெயிக்கிறோம் நாலு ஓவர் கொடுத்தாங்க இது பண்ணுவோம்டா ஏய் வீட்டு போகண்டா எதுல போவேன் இல்லை சரம்பு ரூபா வண்டியில போயிடலாம் காட்டுறது இப்போ உங்களுக்கு முடிச்சுட்டீங்கடா அவுட் ஆகலையா